அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, தற்போது தமிழ்நாட்டில் 10, 11, 12 படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பொது தேர்வு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எந்த மாணவர்களுக்கு எந்த தேதியில் நடக்கும் அது குறித்த தெளிவான விபரத்தை அரசினுடைய வலைதளத்திலேருந்து அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்பிலாக உள்ளது. டெக்னிக்கல் வீடியோக்கள், கிராமசபை சட்டம், முதலமைச்சர் முதலில் கைத்திட்ட ஐந்து திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராமசபை ஆலோசனைகள், COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமான காணொலிகள், கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் சம்பந்தமான காணொலிகள், ஆர்டிஐ குறித்த காணொலிகள், கிராமசபை தொகுப்பு சம்பந்தமான காணொலிகள், இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு பயனுள்ள இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். TNGOV.gov.in வந்து தமிழக அரசினுடைய அதிகாரப்பூர்வ வலைத்தளம். இந்த வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த வெப்சைட்டோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷனோட நோட்டிஃபிகேஷன், SSLC, டிப்ளமோ தனித்தனியாக ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. நான் ஹையர் செகண்டரி கிளிக் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து +1, +2 ரெண்டும் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஷார்ட்கட்டாக தமிழில் எந்த தேதி எந்த தேதி எக்ஸாம் நடக்குங்கிறத ஏற்கனவே கவர்மெண்ட் வெளியிட்ருக்கு, அதை பார்த்துருவோம். 2021-22 இறுதி தேர்வுகள் பொது எந்த தேதியிலேருந்து 12ஆம் வகுப்புக்கு வந்து செய்முறை தேர்வு வந்து 25/4 / 2/5 வரைக்கும் நடக்கும். பொது தேர்வு வந்து 5/5 / 25 வரைக்கும் நடக்கும். தேர்வு முடிவு வந்து 23/6 ரிலீஸ் பண்ணுவாங்க. 11ஆம் வகுப்புக்கு 25/4 / 2/5 அதே தேதி செய்முறை தேர்வும், பொது தேர்வு வந்து 9/5 / 31/5 வரைக்கும் நடைபெறும். தேர்வு முடிவு வந்து 7/7/2022 நடைபெறும். 10ஆம் வகுப்புக்கு வந்து செய்முறை தேர்வு வந்து 25/4 / 2/5 வரைக்கும், பொது தேர்வு வந்து 6/5 / 35 வரைக்கும் நடைபெறும். தேர்வு முடிவு வந்து 17/6 வெளியிடப்படும். 6 முதல் 9ஆம் வகுப்பு தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளுக்கு வந்து செய்முறை தேர்வு வந்து 2/5 / 2/5/2022 முதல் 4/5 வரைக்கும், 9ஆம் வகுப்பிற்கு மட்டும். பொது தேர்வு வந்து 5/5/2022 முதல் 13/5/2022 வரைக்கும் நடைபெறும். தேர்வு முடிவு வந்து 30/5/2022 வெளியிடப்படும். 1ஆம் வகுப்புக்கான தேர்வு வந்து நடப்பு கல்வியாண்டிற்கான கடைசி வேலை நாள் 13/5/2022. கல்வியாண்டு இறுதியுடன் தொடர்புடைய மற்ற அனைத்து நடவடிக்கைகளும் தற்போது நடைபெறும் மேற்கொள்ளப்படும். ஓகே, திரும்ப ஸ்கூல் எப்போ தொடங்கும் அதுவும் அதில் தெளிவாக வெளியிட்ருக்காங்க. 2022-23 கல்வியாண்டுக்கு 11ஆம் வகுப்பு தவிர பிற வகுப்புகளுக்கு 13/6. 11ஆம் வகுப்புக்கு தவிர மற்ற எல்லாருக்கும் ஜூன் மாதம் 11ஆம் தேதியும், 11ஆம் வகுப்புக்கு 24/6 தொடங்கும். இது தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த PDF-ஓட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன். ஓகே, எந்தெந்த தேதியில் எக்ஸாம் நடக்குங்கிறத இப்போ பார்க்க இருக்கிறோம். இது SSLC-க்கு இது எப்படி கிளிக் பண்ணி பார்த்தேன்னா, இதில் SSLC கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் டைம் டேபிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. எந்த டயத்துலேருந்து ரீடிங் கொஸ்டின் பேப்பருக்கு 10 மினிட்ஸும், 10:10 to 10:15 வரைக்கும் வெரிஃபிகேஷனுக்கும், 10:15 to 1:15 வரைக்கும் எக்ஸாம் நடக்கும். லாங்குவேஜ் Part 1 வந்து 6ஆம் தேதி, ஆப்ஷனல் லாங்குவேஜ் வந்து 14ஆம் தேதி, இங்கிலீஷ் 18ஆம் தேதி, வொக்கேஷ்னல் சப்ஜெக்ட் வந்து 21, மேத்தமெட்டிக்ஸ் 24, சயின்ஸ் வந்து 26ஆம் தேதி, சோசியல் சயின்ஸ் வந்து 30/5/2022 முடிவு வரும். 11ஆம் வகுப்புக்கு இதில் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் +1 கிளிக் பண்ணிங்கன்னா 11ஆம் வகுப்புக்குள்ளே இது வரும். இதில் தேதி வாரியாக கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு என்ன சப்ஜெக்டோ அதை பார்த்துக்கிடுங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க், PDF லிங்க் எல்லாமே என்னுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். 12ஆம் வகுப்புக்கு இதில் +2 நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக வருது. கிளிக் பண்ணோன்னா ரீடைரக்ட் ஆகும், அந்த பேஜை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.